அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்திருக்கிறார் இதான் இந்த கரண்ட் சுச்சுவேஷன் வருது கடைசி நாட்களில் இந்த மகா உபத்திரவு காலம் பூமியை வைண்டப் பண்றதுக்கு முன்னால இதெல்லாம் நடக்குது பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் நான் அசைய பண்ணுவேன் அழகா எசப்ப சொல்றாரு சமுத்திரம் அலைகள் இருக்கும் மகா பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும் வானத்தில் அடையாளங்கள் தோன்றும் வரிசையை நிறைய கொடுத்துருக்குறாரு வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் நட்சத்திரங்கள் பூமி மேலே மேலே வந்து உளுங்க சொல்லியிருக்கார் ரேசப்பா இங்கே இருக்குது வானத்தையும் அசை பண்ணுவேன்ட்டு வாக்கு இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு அடுத்த வசனத்தில் இருபத்தேழு வருஷம் இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலத்திற்கு தக்கதாக எது அசையாது இயேசுவோட சீசன் இயேசுவோட வசனம் ராக் உங்களுக்கு தெரியும் மற்ற ஏழாவது அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஏழு அசையாதது என்னது இதில் அசையாதது என்னது அப்படின்னா இயேசுவோட வசனத்தில் இருக்கவன் மாட்டான் பாக்கி எல்லாம் அசைஞ்சிரும் மற்ற ஏழு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தேழு சொல்கிறேன் நான் சொன்ன இந்த வசனங்களில் அசையாதது என்ன மற்ற ஏழு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தேழு ஆகையால் நான் சொல்ல சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு மற்ற மார்க்களுக்கையவன் இவர்களின் படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் ஏன்னா இவன் அசைய மாட்டான் அசைய மாட்டான் பெருமலை சொறிந்தது பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை கொரோனா வந்தது ஒமிக்ரான் வந்தது டெல்டா வந்தது இன்னும் என்னெல்லாம் வருதோ வரது வந்தது ஒன்று அது விழலை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது அசையாதது அசையாதது இப்போ அசைகிறது என்னென்னா பழையற்பாடு வந்து பழையற்பாடு நியாயப்பிரமாணம் அது வந்து சீக்கி நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டே இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ ஏற்பாடு தான் தஜமபாவை காணிக்கொண்டே எங்கள் பாஸ்டர் தான் தெய்வம்னு சொல்கிறவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் இவனை தான் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறார் இவங்க அவ்வளோ பேரும் டெஸ்ட் பண்ண போகிறாரு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க பழைய பாடம் புதிய ஏற்பாடு ஒன்றுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்களா வாப்பா டெஸ்ட் பண்ணி பார்ப்பான்ங்கிறாரு ஆமாம் இயேசுவோட வசனத்துக்கு என எதுவும் கிடையாது அவரே சொல்லியிருக்கார் பெருமலை சொறிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றான் இப்போ அசைகிறது என்னது அசையாதது என்னதுங்கிறது அசையாதது என்னங்கிறது பார்த்துக்கும்